இப்போ ஒரு சகோதரர் கிட்டத்தட்ட நீங்க எல்லாம் ஃபேஸ்புக்ல வாட்ஸ்அப்ல எல்லாம் பார்த்திருப்பீங்க, இந்த டீச்சர் மார கட்டுமையாக வஞ்சித்து பேசினார். டீச்சர் மார்கள் சொர்க்கத்துக்கு போக மாட்டாங்க, டீச்சர் மார்கள் பிள்ளைகள் நினைச்சா நரகத்துக்கு கொண்டு போயிடுவாங்க, உங்களுக்கு முன்னால பைபாஸ் பண்ணி என்ன செஞ்சிருவாங்க, அவங்க சொர்க்கத்துக்கு பேய்த்துடுவாங்க, நீங்க சரியான மோசம் அப்படின்னு பேசுற. உண்மைதான், இந்த பிள்ளைகளுக்கு அநியாயம் செஞ்சுட்டு இந்த டீச்சர் மார சம்பளத்தை எடுத்து சாப்பிட்டு சொர்க்கம் போகலாம்னு நினைக்க கூடாது. வீட்டில் வேலை இல்லாமல் ஸ்கூலுக்கு போய் படித்து கொடுக்குற சார் மாதிரி சொல்ல இல்லை, படித்து கொடுக்குற ஆளிமார்களை நான் சொல்ல இல்லை, சும்மா போய் அரட்டை அடிச்சுட்டு சைன் பண்ணி போட்டு வார டீச்சர்ஸ் மாதிரி நான் சொல்கிறேன். அதே நேரம் அப்படி கடுமையாக பேசக்கூடிய சார் அவர்கள், ஆனால் அவரும் பிதாத்தி சம்பந்தமாக எதையும் அலட்டி கொள்ள மாட்டாரே, அவரும் சிறுக்கு சம்பந்தமாக அலட்டி கொள்ள மாட்டாரே, அவருக்கு அது சம்பந்தமாக எந்த ஒரு பாரதூரமும் தெரியாது. ஆனால் இன்றைக்கு சமுதாயம் அவர்களைத்தான் பெரிய மகான்களாக பெரிய உச்சத்தில் வைத்து அவர்களை பற்றித்தான் இன்றைக்கு பேசி கொண்டிருக்கிறது. அவர் பொறுப்பை பற்றி பேசுகிறார் அல்ஹம்துலில்லாஹ், ஆனால் அவர் படித்து கொடுக்குற மாணவர்களுடைய ஆடைகளை பார்க்க முடியவில்லை. கரண்டைக்கு காலுக்கு கிளை இஸ்பால் அப்படியே இழுபட்டு போய் இருக்கிறது. அவர்களுக்கு பிதாத்து பற்றிய பிரச்சனை இல்லை, சிறுக்க பற்றிய பிரச்சனை இல்லை, சின்ன பிரச்சனை சில்லற பிரச்சனை. ஆனால் எங்கேயாவது ஒரு மேடை கிடைத்தால் பேசுகிற போது மயிர் புளக்கும் விவாத களங்கள் அப்படியெல்லாம் பேசுவார்கள். ஆனால் பிள்ளைகளுக்கு அவங்க அமானிதத்தை பற்றி பேசுகிறாங்க, பேசத்தான் வேணும். முதலாவது நம்மளும் அந்த பிள்ளைகளுக்கு படித்து கொடுக்கிற அமானிதத்தில் கண்ணும் கருத்துமாக இருந்து கொள்ள வேண்டும் என்பதை மறந்துவிடக்கூடாது.